நான் காணும் கணவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே அனு என்னச்சி அம்மா என்னாச்சி

நில்லு செக் பண்ணிட்டு போ வாட்டி யா பிள்ளை பாத்துக்கடா எனக்கு தெரியும் ஹனு உலகத்துல இவன் மட்டும் தான் டாக்டர் நினைச்சிட்டு இருக்கான் ஹனு அனு என்னாச்சு பக்லே ஹனு சிஸ்டர் அனு சிஸ்டர் வெளிய என்ன சவுண்ட் பாருங்க அனு அனு என்னாச்சுமா சிஸ்டர் யா பிள்ளை திடீர்னு மயங்கி விழுந்துட்டா டாக்டர் ஹனு ஹனு அண்ணு பார்மா ஒண்ணுல பயப்படாதீங்க சிஸ்டர் ஐசி வார்டு போங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் வெளிய நினுங்க அண்ணு சிஸ்டர் அவங்களோட பிளட்டஸ்ட் ரிப்போர்ட் அனு அழாத என் பிள்ளைக்கு எப்படி இருக்குமா சார் பாத்துக்கிட்டு இருக்காங்கமா இப்ப சொல்லுவாங்க சிஸ்டர் கண்ணு முழிச்சுட்டாங்களா சார் வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் வெளியே இவங்க அம்மா நிப்பாங்க அவங்க கிட்ட கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க ஆ சரி சார் சிஸ்டர் சார் அவங்க அம்மாவை இப்ப பார்க்க விட வேண்டாம் கொஞ்ச நேரம் இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் நான் சொல்லும்போது கூப்பிடுங்க ஆ சரி சார் அனு

இது உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா ஒன்றும் தெரிய மாட்டேக்கு சரி நீ யோசிச்சுக்கிட்டே இரு நான் இருக்க துணியை காய போட்டுருவேன் ஏங்க நான் அது எப்படி எனக்கு தெரியும் நீதான் சொல்லணும் ஒரு விஷயம் அது நம்ம என்ன சொல்லணும் இப்போ உங்ககிட்ட ஒரு அது என்னம்மா கேள்வி

எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆனா யார்கிட்டயுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் உன் மனசுக்குள்ள இருக்குன்னா அது கண்டிப்பா தப்பா இருக்கும் அதை யார்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல உன் ஃப்ரெண்ட்ஸோ உங்க அம்மா அப்பாவோ உங்க வீட்டு யார்கிட்டயே அதை சொல்லு அப்படி யார்கிட்டயுமே சொல்ல முடியலன்னா கண்டிப்பா அது தப்பு தான் அதை செய்யாத ஆனா அது சொல்லாம் சொல்ல முடியல உங்ககிட்ட கேட்கேன்

விடிய காலம் ரெண்டு மணிக்கு உங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குல்ல அங்க நான் வந்துருவேன் நீயும் யார் கண்ணிலையும் படாம வந்துரு ஸ்டெல்லாக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியும் அவட்ட என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு அவ பண்ணுவான் நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு நம்ம கல்யாணம் பண்ணா இன்னும் உங்க அம்மாக்கு கஷ்டம் சரி அப்ப நான் என்னதான் செய்ய கார்த்திக்கே கல்யாணம் பண்ணிக்கிறியா

அப்புறம் ஸ்டெல்லா வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யணும்னு நான் அவளுக்கு போன்ல சொல்றேன் நீ ரெண்டு மணிக்கு கரெக்டா வந்துருனா அனு வந்துருவல்ல காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் நீரம் வாழும் தாயாக நீதான் தலை வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் என் வாழ்க்கை தந்தது அடி நான் இங்கு வாழ்ந்தது வாழ்வது காதல் இல்லை இது காமம் இல்லை

எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு போங்க போய் பிள்ளை கரெக்ட்டு எடுத்து விட்டுக்கிட்டு வார ஆள் வாங்கன்னு கூப்பிடுங்க ஆ சரிம்மா கண்டிப்பா அனுக்கு கல்யாணத்துல இச்சம் இல்லைங்கடா மூஞ்சிலே தெரியும் கீமா ஆமா பத்தியம்மா ஆனால் இளவரசி அக்கா எப்படி மலிப்பீட்டு புறவகுத்தியா காய்ச்சலில் மூஞ்சி வாடி இருக்கான் என்ன இளவரசி அதான் ஆமா நாளைக்கு நிச்சயதார்த்தம்னா அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துல பெருசா இஷ்டம் கிடையாது பத்தியா இந்த டாக்டர் நினைச்சி பத்து பதினஞ்சு நாள் சாப்பிட இல்லையா அதுல மயக்க வந்து ஆஸ்பத்திரியில விழுந்திருக்காளாமே விழுந்தாளா ஆமா கீதா உங்ககிட்ட கிட்ட கோமதி தானே பாத்துருக்கா ஐயா அப்படியா ஒரு வாரத்தை என்னன்னு போய் கேட்டு நீ உம்போக்குல போவா இத போய் கேட்டு எங்களை மாட்டி விட்டுட்டு போயிடாத ஆமா மாட்டி விடியாவ மாட்டி எனக்கு இதுதானே சுவாலி அதுக்கு இல்ல கீதா

இனி ஒவ்வொருத்தரா வருவவ நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நல்லா இருக்காது நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்த மாதிரி இரு எப்படியாவது யாரு கையில கால உளுந்தாவது நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேன் சரியா எப்படி நிறுத்த முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸ்டெலா ஆனா கண்டிப்பா கார்த்திகோ அணுக்கும் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க விட மாட்டேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அணு உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கலாம் சொல்லி பாப்பமா எனக்கு ஒரு ஐடியா தோணுங்க அதை சொல்லட்டா சொல்லு பாப்போம் பேசாம இன்னைக்கு நைட் அனுக்கு ராகுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா அனு நான் வர்க்கி சென்னை செல்வானே மூணு பேரும் கார்த்திக் வீட்ல போய் பேச போறோம் ஏல நான் சொன்னதுக்கு எதாவது பதில் சொல்லுங்கங்க உனக்கு என்ன கிருதா பிடிச்சிருக்கு அம்மா எப்படி கோபடியாத சும்மா எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அது தவிர ஒண்ணும் தெரியாது பொழுது சும்மா சொல்லிதானங்க பாத்தேன் எதுனால யோசிச்சு பேசிட்டல சரி கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்ல வரதை கேளுங்களா என் மனசுல உள்ளதை வேற என்ன யார்ட்ட சொல்ல முடியும் சும்மா சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு கிடக்காத நீ சொல்லிய மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருவேயா எவ்வளவு பேரு பாதிக்க தெரியுமா எல்லாரோட சம்மதத்தை வாங்கிதான் அணுக்கும் ரகுக்கும் கல்யாணம் நடக்கணும் நல்ல சம்மதிப்பாவ நீங்க நல்லா பண்ணுவிய நீ வா வேலையை பாரு என்னென்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிடுவேன் அனு எதை பத்தியும் யோசிக்காம நீ உன் இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன்

என்ன பண்ணு உங்கள் மாமியார்கிட்டயும் வர கேட்டையும் சமாதானமாக பியாசி உன்னைய வீட்டில் வந்து விட்டுறியா நாங்கள் போன பிறகு கோவத்தில் எதாவது ஏசுனா நீ திரும்ப திரும்ப பேசாதண்ணே எக்கு எங்கள் மாமியாருக்கு சுத்தமாக இனி பிடிக்காது இவியும் சப்போர்ட்டில் தான் கொஞ்சம் இருந்தேன் இப்போ இவிலும் சேர்ந்து வெளியே விரட்டிட்டாவுளா என்னையும் இதுதான் ஜாக்குமே அது என்னையும் ஜாக்கவே செய்யாதுக்கு அதையும் ஒரு கோவத்துலேயே ஏசாவது சின்ன பொண்ணு வர கேசி பேசுனா புரிஞ்சுக்கிடுவான் டக்க கொஞ்சம் பேசி சாட்டுவாங்கக்க ஆ சரி வசந்தி மற்ற சின்ன பொண்ணு வீட்டில் பேசிட்டு அடுத்து உங்க வீட்டுக்கும் உம்மா வீட்டுக்கும் வரோம்

ஆமாக்க அதே மூவாதான் இன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போயிருப்பா பொழுக்கு போன இடத்துல திடீர்னு மயங்கி விழுந்திருக்காது சேர் வெட்டி பதினெட்டு தையலாம் இன்னைக்கு இதா சொல்லியா ஆமாக்க என்ன ஆரத்தமா ஆரா ஓடி இருக்கு உனக்கு யார் சொன்ன கிதா சீட்டு பணம் கேக்கிறதுக்கு வள்ளிய கவிட்டு போனே அங்க கோமதி சொல்லிருப்பா பொழுக்கு அவளுக்கு அந்த ரத்தத்தை பார்த்தே மயக்கம் வந்துட்டான் சின்ன பொண்ணு ஐயோ கடவுளே நாளைக்கு வேற நிச்சயம் தான் ரானிக்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறேங்க இரு லட்சுமி நானும் வரேன் இக்க நாங்களும் வரேங்க சேர்ந்து போவோம் நீங்கலாம் வரண்டா வசந்தி ஏற்கனவே அங்க வந்த நாள் தான வெளிய வரட்டி விட்டவ வீட்ல போய் பேசி முதல்ல சமாதானம் ஆவுங்க அதுக்கப்புறம் பொறுமையா அந்திக்கு வந்தா போதும் நாங்க பேட்டி என்ன ஏதனி போன் அடிச்சு சொல்லியே லட்சுமி வா சின்ன பொண்ணா மயங்கி விழுந்தா இவ்வளவு பெரிய அடியா படம் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு ஆமாக்கு எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அனு வேற கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலா நம்மளும் அதை நிறுத்தணும்னு நினைச்சோம் அப்படியே மறந்து விட்டாச்சு அதான் ஏதோ குழப்பம் நடந்திருக்கு பத்துக்க ஏக்க இப்ப நம்மளும் போவோம் நைட்டு நைட்டோடு நைட்டா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோம் சின்ன அவசரப்பட்டு இன்னைக்கு நிறுத்தாண்டா நாளைக்கு மத்தியானத்து பிறகு நிறுத்துவோம் யாங்க இன்னைக்கே நிறுத்திட்டேன்னு வையா எல்லா சோகத்தில் போயிடுவா நைட்டு சாப்பாடு கிடைக்காது காலையிலேயும் கிடைக்காது நாளைக்கு மத்தியானம் நிச்சயதார்த்த சாப்பாடும் கட்டாயிரும் இதே இது நாளைக்கு மத்தியானத்து பிறகு நிறுத்தினு மூணு நேரம் சாப்பிட்ட மாதிரியாச்சு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கு அள்ளிட்டு வந்துடலாம் ஆ பத்திலக்கு இதெல்லாம் யோசிக்கணும் எனக்கு அதுதான் யோசிக்கவே வர மாட்டேங்குது இப்போ நீங்க சின்ன பிள்ளை எல்லாம் சின்ன பண்ணு போ போ எல்லாம் சரியாயிரும் வசந்தியா நான் இனி போறேன் அந்த சாந்தியா தான் தேடிட்டே கிடந்தாவ ஆ பாப்பா போ சாந்தியா நீ என்ன பத்தி வீட்ல போய் சொல்லிட்டு வா சரி ஏக்க இப்போ நம்ம எப்படி போறது انا வர்க்கிசன் செல்வா வரவ பாரு பேசி பைக்க வாங்க ஏங்க ஏங்க கொஞ்சம் நில்லுங்க தெய்வம் என்ன நாடகம் போட்டாலும் இனி ஒன்னு என்ன வீட்டுல ஏத்த மாட்டேன்

சின்ன பொண்ணு நான் எனக்காண்டி அப்படி பேசிட்டு இருக்கேன் எல்லாம் உங்களுக்காண்டி தான் இப்போதைக்கு நம்ம அங்கவே நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் அது மட்டும்தான் நம்ம கொள்கையா இருக்கணும் வேற எதையும் காதல வாங்கப்படாது சரியா இப்போ நீ வரைக்கி ஸ்பைக்ல போய் ஏறிட்டு வசந்தியாக்க வாங்க வாங்கன்னு கூப்பிடு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் ஆனாலும் எப்படியாவது வாங்கக்கான்னு வலுக்க டைமா கூப்பிட்டு பைக்ல ஏற்றி இருத்திரு வரலன்னு சொன்னாவிலேன்னு விட்டுட்டு போயிடாத ஆ சரிக்கு சரி எங்க போமா சின்ன இறங்கு

प्रयादवरं विन्दु